பாக்கறதுக்கு படு சோக்கா இருக்காம்பா.
இவனை வச்சு என்ன வேண்டா சாதிக்கலாம் போல இருப்பான். இவனுக்கு என்ன வேலையோ அதைய சொல்லுப்பா. அண்ணே இவனை மலை விட்டு சொல்லுங்க, விட்டுட்டு இருப்பா. புயல அடக்க சொல்லுங்க, அடைக்கிறேன். இப்படி என்ன வேணா செய்வான். இவனோட விலை 1,00,000 ரூபா தானே? என்னப்பா இப்படி சொல்ற? இவனுக்கு தீனி போடவே 2,00,000 ரூபா ஆகுமாப்பா. சம தீனி திம்பம் போல இருக்குதுப்பா. அப்படியே கொஞ்சம் அனுசரிச்சு போப்பா. அண்ணே இவனை பார்த்து பேசுங்க. இவனோட விலை 5,00,000 ரூபா. உங்களுக்காக தானே 3,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதை விட எப்படின்னா குறைக்கிறது? என்னப்பா உன்னோட படு பெஜரா ஆக்கிது. சரி சரி விடுப்பா விடுப்பா, நான் தர்றேன். டேய் டேய் இதை வாங்கலடா, நான் எல்லாம் கடன் மாட்டேன். என் சாம போவேன், நான் யாருக்கு அடிமை கிடையாதுடா. அதை மீறி என்ன வாங்கினேன்? நீ இதா வாங்க. சுதந்திரத்துக்கு எதிராக வந்தா என்ன வேணாலும் செய்வேன் நான். ஏய் கவலைப்படாதப்பா, உனக்கு ஜாங்கிரி எல்லாம் வாங்கி தர்றேன். டோன்ட் ஃபீல் யா. வாங்காதுன்னு சொல்றேன்ல, கேக்குறியா? என்ன ரேட்டு? 3,00,000 ரூபா சார். ஏய் இந்த வாங்காதடா, நான் கடுமையா இருக்க முடியாது. ஏன் இவரை மிருக மாதிரி சங்கிலியெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க? என்ன தைரியம், என்ன வாங்குற? சங்கிலியால கட்டி கட்டி கையெல்லாம் பாரு, எவ்வளவு புண்ணா இருக்கு. என்னோட சுதந்திரத்துக்கு எதிராக வந்து நான் என்ன செய்வேன்டா? சுதந்திரமா நடக்க கூட முடியாத அளவுக்கு காலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே. வேண்டாம் போயிரு, உனக்கு எனக்கு அந்த பிரச்சனை. உடம்ப மறைக்க கூட ஒரு நல்ல சத்தை இல்லையே. கடுமையா இருக்க முடியாது. மனசுக்கு எது சரியாப்படுதோ அதைத்தான் செய்வேன். உடம்பெல்லாம் பாரு எப்படி வேர்த்து. இந்தாப்பா இந்த தண்ணியாவது குடி. போயிரு, வீணா மிதி வாங்காத, கொலை பண்ணிடுவேன் சொல்லிட்டாமா. இந்தாப்பா உன்னோட பணம். வேண்டாண்டா, உங்களுக்காகரா உனக்கு கடுமையா இருக்க முடியாதுரா. வேண்டாம் வேண்டாண்டா, வேண்டான்னு சொல்ல கேட்க முடியாதுரா. சரிப்பா நான் வர்றேன். எப்படியோ ஒரு சனியை தொடங்குது. சரி சார், போயிட்டு சார். நீ விரும்பும்படி நீ வாழ்வதும் நான் விரும்பும்படி நீ வாழ்வதும் உன்னோட கையில தான் இருக்கு. இதனை தெரிந்தெடுக்கிறதுல உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு. இனிமேல் நீ யாருக்கு அடிமை இல்லை. உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்யலாம். இனிமேல் உன்னை யாரும் அடிமைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த அடிமையைப் போல பாவத்தின் சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் விடுவிப்பதற்காகவே இயேசுவானவர் பாவத்திற்கான பரிகாரமாக தன் உயிரை சிலுவையில் விளையாக தந்து உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். அவரை பின்பற்றி வாழ்வதே மெய்யான சுதந்திரம்.